தமிழ் சினிமாவில் நாளைய தீர்ப்பு படத்தின் மூலமாக அறிமுகமானவர் நடிகர் இளைய தளபதி விஜய் அவர்கள் தற்பொழுது தமிழ் சினிமாவில் உச்சகட்ட நடிகராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களை பற்றியான ஒரு செய்தி ஒன்றை வெளியாகியிருக்கிறது. சமீபத்தில்தான் தமிழக வெற்றிக்கழகம் என்ற ஒரு கட்சியை உருவாக்கியுள்ளார். அதற்கான வேலைகளும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்சி தொடங்கியதற்கு பிறகு 2 படங்களில் மட்டும் நடிக்கப்படுவார், அதற்கு பிறகு முழுமையாக அரசியலில் மட்டும்தான் முழு கவனம் செலுத்தப்படுவார் என்று விஜய் தரப்பிலிருந்து தகவலும் வெளியாகியிருந்தன. திடீரென்று அவரது தந்தை எஸ்வி சேகர் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு அறிவிப்பு தான் ஒட்டுமொத்த விஜய் அவர்களின் ரசிகர்களுக்கும் மட்டுமல்ல தமிழக மக்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நடிகர் விஜய் அவர்களுக்கு அரிய வகை நோய் பாதிப்பு ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவரது முகத்தை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். தற்பொழுது கோட் திரைப்படத்தில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடித்து கொண்டிருக்கின்ற நடிகர் விஜய் அவர்களுக்கு கொடிய நோய் வந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை அவரது தந்தை எஸ் வி சேகர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். எனது மகன் நீண்ட நாள் உயிருடன் இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு என்பதற்கேற்ப அவரது பேட்டி கண்கலங்க வைக்கும் அளவிற்குத்தான் இருந்திருக்கிறது. அவரது 2வது மகள் சிறுவயதில் இறந்ததற்கும் அதுதான் காரணம் என்றும் தற்பொழுது வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். பார்க்கலாம், விஜய்க்கும் அந்த நோய் தொற்றியிருக்கலாம் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மருத்துவ பரிசோதனை செய்வதற்கு விஜய் அவர்கள் தயங்குகிறார் என்றும் வெளிப்படையாகவே பேசிவிட்டார் விஜய் அவர்களின் தந்தை எஸ் வி சேகர் அவர்கள். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.